சார், அந்த ரிப்போர்ட்டர் திரும்ப இங்க வந்திருக்கா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்படியா? அவளை எங்க பாத்தீங்க? இங்க ஸ்டேஷன்ல தான் சார். இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். சரி, நான் பாத்துக்கறேன். ம். அண்ணா, எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ண்ணே. ஏ, இப்படி சொன்னா என்னப்பா பண்றது? அதுவே வரும்போது தள்ளி போடக்கூடாது. நான் அவளுக்கு எதுவும் பெருசா சேர்த்து வைக்கல, குடிச்சே அழிச்சிட்டேன். அது ஏன் தப்பு தான்? இனிமே ஏதாவது சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு அவங்க பெருசா எதிர்பார்க்கல. இருக்கிறத போட்டு அனுப்பு, அது போதும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு கூடி வராது. அதுவா வரும்போது சட்டு போட்டு முடிச்சு வைக்கிறதா புத்திசாலித்தனம். அவளுக்கு இன்னும் ட்ரைனிங் முடியல. முடிஞ்ச உடனே வேலை கிடைச்சிரும், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். உடனே கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிட போறோமா? ஏசி வச்சுக்க போறோம், அவ்வளவுதானே? ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிருவோம். ஆனா இருந்தாலும் ஒரு தயக்கமா இருக்கு. வேற ஏதாவது சங்கதி ஓடுதா? வேற ஏதாவது லவ்னு சொல்றாங்களா? அதான் பாரு, ஊருக்குள்ள இத பத்தி அப்படி அப்படியே அரசு புரிசா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் என் காதல விழாம இல்ல. ஏதாவது பெருசா வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நீ சுதாரிச்சு சூதானமா நடந்துக்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இருங்கண்ணே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுண்ணே, சாப்பிட்டு போங்கண்ணே. அதெல்லாம் வேணாம் தம்பி, பஞ்சாயத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சாவகாசமா இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். முடிஞ்சா நல்ல காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விருந்து வை. அண்ணன் சந்தோஷமா சாப்பிட்டு போறேன். நான் அப்படியே கிளம்புறேன் தம்பி. சரிண்ணா, உங்க சௌகரியம் என்ன? அம்மா வெள்ளி, அண்ணன் கிளம்புறாரு, கொஞ்சம் வாமா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. அண்ணங்கிட்ட நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க. நீ அவனோட உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு. நல்லது நடக்கட்டும்மா. வர. சாப்பிடுண்ணா. இங்க சரி, பொறுமையா எடுத்து வைக்கிற. போற இடத்துல பொறுமையா வேலை செஞ்சுன்னு வையே. மாமியார் கிட்ட பொழைச்ச மாதிரி தான். மாமியார் இல்லாத இடமா நான் பாத்துப்பேன். நீ சாப்பிடு. பாக்குறியா இல்ல பாத்துட்டியா? அப்ப பாத்துட்ட. குழம்புல உப்பு போதுமான்னு டேஸ்ட் பாக்கல. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. என்ன வேணும் உனக்கு? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பாக்குற சாக்குல அவ உங்ககிட்ட பேசுறது எனக்கும் தெரியும். அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் ஏதாவது ஆசாபாசம் இருந்தா கூட இனிமே அது வேண்டாம், மறந்துடு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதும் பிரச்சனையா, இல்ல யாரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்கறதும் பிரச்சனையா? எனக்கு அவனை பிடிக்கல. வெளியால இருக்கிற வரைக்கும் உனக்கு அவனை பிடிக்காதனா? ஆனா பழகுனதுக்கு அப்புறம் நீ அவன் மேல வச்சிருக்க நினப்பெல்லாம் மாறிடும். அதெல்லாம் மாறாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அண்ணே, விட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். விருப்பத்தை பத்தி பேசியே ஆகணும். இந்த பாரு, இதோ வந்தாரு.
அவர் சொல்ற இடம் நல்ல இடம். அதை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசு. அது எவ்வளவு நல்ல இடமா இருந்தாலும் சார், எனக்கு அது தேவையில்லை. பணம் நகை எதுவும் தேவையில்லைன்னு சொல்றாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கு? பாஸ்கரும் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கலன்னு. நீ அதை பத்தி கவலைப்படாத. உனக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அது உனக்கு புரியல. ஏன்னு என் விருப்பம்னு ஒண்ணு இல்லையா? அவன் யாரு? ஐயாவோட அல்லக்கை. ஊரு பேரு, அவன் அப்பா தா பேரு அவனுக்கு தெரியுமா? படிப்பு இருக்கா? நீ டீச்சருக்கு படிச்சிருக்க. நாளைக்கே உனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சதுன்னா நீ நல்ல வேலைக்கு போயிடுவ. அவன் அந்த மாதிரியா? அவன் அதே மாதிரி வசூல் பண்ணி சுத்திட்டு இருப்பான், வம்பு பண்ணுவான். யாருக்கு கெட்ட பேரு? டீச்சர் அம்மா புருஷா ரவுடிம்பாங்க, அது நல்லவா இருக்கும். அவன் நல்லவன். நீ வாயால நல்லவன் சொல்றிய, அவனை அது சோறு போடுமா? அவனை நான் மாத்தி காட்டுறேன். எங்க இடது கையால அந்த குழம்பு எடுத்து ஊத்து பாப்போம். தடுமாறல்ல, இதுவே முடியல. அதே மாதிரி அவனை மாத்த முடியாது. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நான் படிக்காம நான் உன்னை படிக்க வச்சேன். நான் வெடி வச்சு கல் வச்சு எப்படியாவது பொழைச்சுக்குவேன். பொம்பளை புள்ள நாளைக்கு நீ யாரையும் அண்டி நிக்க கூடாதுன்னு உனக்காக தான் இதையெல்லாம் செய்யறேன். இல்ல நான் அவன் பின்னாடிதான் சுத்துவேன்னா நான் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். சாப்பிடாம என்ன ரொம்ப வந்து சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைக்கட்டுமா? ஆ போதும் போதும். என்ன இருக்கே? தேங்க் யூ மேம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. டெய்லி காலையில மெய்ட் வந்து சமைச்சிட்டு போயிடுவாங்க, இல்லனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவேன். வேலை டென்ஷன்ல சாப்பாட்டை பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. சாப்பிடும் போது வேலையை பத்தி பேசினா ஓகேவா? பரவாயில்ல, சொல்லுங்க. பிசாசு இதுலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல. ஏன் கேக்குறீங்க?
கருமலையில எந்த பக்கம் போனாலும் பேய் கதையா தான் இருக்கு. குறிப்பா அந்த குவாரியில பேய் நடமாட்டம் இருக்கு. அதுதான் நிறைய பேரை காவு வாங்கிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்களே, என்ன நினைக்கிறீங்க? ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். மத்தபடி இன்வெஸ்டிகேஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். போக போக தெரியும், பாப்போம். ஒருவேளை இத காரணமா சொல்லி அந்த கலிய பெருமாள் தம்மேல இருக்க தப்பெல்லாம் தசை திருப்ப பாக்குறானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கலாம். மேம், அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வர விடாம எவ்வளவு மிரட்டல். ஏன் ராஜனை கொலை பண்ற வரைக்கும் போனா அந்த ஆளு? அந்த ஆளுதான் சொல்லு, எவிடன்ஸ் இருக்கா? அதான அதே மாதிரி மாந்திரிகம் பில்லி சுனியோ இதெல்லாம் பண்ற ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா மேம்? மேம், மேம், என்னாச்சு? நத்திங், சாப்பிடுங்க. Oh.
இருக்கறா என்ன விஷயம்? இல்ல சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். யார? உன்னதான் வேலு. இந்த பார், நேராவே வரேன். சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இனிமேட்டு இங்க வராத. நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஏ வேலு, என்ன பாச்சு? நான் குடிகாரன் தான், ஆனா கூறு கட்டவன் கிடையாது. நீ என்னையா பார்க்க வர? அவள தான பார்க்க வர? அவ மனசுல தேவையில்லாம அன்ப வேணா, நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஆமா ஆமா, நான் அவளதான் பார்க்க வந்தேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளதான் கட்டிக்க போறேன். என்னங்கிற நீ? அதான் நேரடியா சொல்லிட்டல. கடுப்பேத்தாத, வெளிய போயிடு. வேலு, காரணம் என்னன்னு சொல்லு, நான் வெளியே போறேன். பாஸ்கர், நீ கிளம்பு. அனாவசியமா பிரச்சனையை வளர்க்காது. அவன் தான் சுத்தி வளைச்சு லவ் பண்றியான்னு கேட்டான். நான் தான் நேரடியா சொல்லிட்டேன்ல. என்ன, எனக்கு உன்ன பிடிக்கல போதுமா? உனக்கு என்ன பிடிச்ச என்ன போது? நானும் நீயுமா கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன சொல்ற அவன்? போ பாஸ்கர், அப்புறமா பேசிக்கலாம். போ, சண்டை வரப்போது. அவகிட்டிட்டு நீ சந்தோஷமாமா? நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வள்ளி, இல்ல வள்ளி, உன்னதான் அடிச்சதுனாலதான் நான் வந்து அவனை வெளியே போ. அவன் சும்மா சும்மா உன்னை அடிப்பான். நான் பாத்துட்டு எதுவும் பண்ணாம இருக்குன்னு சொல்ற நீ? அவர் என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையா இருக்கு. நீ அவரை அடிச்சது தப்பு. வெளியே போ வள்ளி. நீ வா, நீ வீட்டு விட்டு வெளியவா. இப்பவே உனக்கு தாலி கட்டுறேன். வெளியவா. வா வள்ளி, வா. மரியாதை கேட்டோம், முதல்ல இங்க இருந்து வெளிய போ. வள்ளி வா. வாங்கல்ல யார் என்ன பண்றான்? அவ்வளவுதான் உனக்கு, வெளிய போடா. ஏய் நீ என்ன சும்மா தொண தொணன்னு வா. அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் இல்ல. புத்தி காமிச்சல்ல நீயே. ஏய் போடி போ. குட் மார்னிங் காவியா. ஏய் குட் மார்னிங். காவியா? ஆ, என்ன காவியா? ஏதோ ஒரு யோசனையில இருக்க?
Any problem? இல்ல மேம். கொஞ்சம் தலைவலிக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ மைண்ட்ல 1000 க்வெஸ்சன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீ ஒரு கெட்ட கனவு மேம். ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு புரியவே இல்லை. கனவை போய் இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியே. சரி, அப்படி என்னதான் கனவு வந்துச்சு? நேத்து நான் குவாரியில நடந்து போகும்போது ராஜன் பித்து பிடிச்ச மாதிரி போக அவர் பின்னாடி நானும் போனேன். அவனை நீங்க கடப்பாறையால அடிக்கிறீங்க. திடீர்னு நீங்க அவனை அடிச்சு கொல்ற மாதிரி கனவு வந்துச்சு மேம். கனவுதான் இருந்தாலும் அந்த கனவுக்கு அப்புறம் மனசு நிம்மதியே இல்லாம இருக்கு மேம். நான் ராஜனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி உனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது? அந்த ராஜன் உன்னாலதான் இறந்துட்டான்னு உனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அதனாலதான் இப்படியெல்லாம் உனக்கு கனவு வருது. இப்படி ஒரு சூழ்நிலையில நீ தனியா வீடு எடுத்து தங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது போக கருமலைய பத்தி என்னை விட உனக்குதான் அதிகமா தெரியும். நீ தனியா வீடு எடுத்து இருந்தா கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். அதனால நீ என் கூட தங்கறது தான் நல்லது. எதுக்கு மேம் உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? நீ பாதி நாள் சென்னையில தானே இருக்க, எப்போது தானே இங்க வர? அது போக நானும் இங்க தனியா தான் இருக்கேன். நீ கூட இருந்தா பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மேம். காஃபி குடி. குடி. ஓகே ஃபைன், நான் போய் குளிச்சு ரெடி ஆகுறேன். ஓகே. Thank you.